ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் முருகா எம்பி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா, லெவன்த் ஸ்டாண்டர்டுக்கு இப்போ எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கான சாப்டர் ஒன்னுல இருந்து லாஸ்ட் சாப்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய ரொம்பவே மோஸ்ட் இம்பார்ட்டண்டான 3 மார்க் அண்ட் 5 மார்க் என்ன அப்படின்றத ஒவ்வொரு சாப்டர் வரிசையா நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த கேள்விகளை நீங்க ஸ்கிப் பண்ணவே கூடாது. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான் இது. எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, இந்த கேள்விகளை மட்டும் ஸ்கிப் பண்ணாம படிச்சுட்டு போகணும் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் அண்ட் 5 மார்க்கை பார்க்கலாம். அதுல சாப்டர் 1 அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா, ரைட் த ரூல்ஸ் ஆஃப் டிட்டர்மைனிங் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஸோ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்னுடைய ரூல்ஸை நீங்க வந்து எழுத போறீங்க. ஃபாலோடு பை ரைட் அ நோட் ஆன் ட்ரையாங்குலேஷன் மெத்தட். ஸோ இது வந்து ட்ரையாங்குலேஷன் அண்ட் ரேடார் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 3 மார்க் அப்படின்றத நம்ம வந்து கட்டாயம் நம்ம பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, அது அந்த லார்ஜர் டிஸ்டன்ஸ் பேரலல் ஆக்சியல் மெத்தட். பேரலல் ஆக்சியல் மெத்தடும் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு ஆன்சர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ்பிளைன் இன் டீடைல் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். ரைட், இந்த எரர்ஸ்னு என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு ஆன்சர். அது 3 மார்க்ல கேட்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 3 மார்க் தான். அடுத்து, வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ், வாட் ஆர் த லிமிட்டேஷன்ஸ். இந்த சாப்டர்ல ஃபர்ஸ்ட் ஹை ப்ரையாரிட்டி லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் அடுத்த ட்ரையாங்குலேஷன் அண்ட் ரேடர், அப்புறம் பேரலல் ஆக்சியல், அதுக்கு அடுத்து தான் கோயிங் டு சி த டைப்ஸ் ஆஃப் எரர், அதுக்கப்புறம் இந்த சிக்னிஃபிகன்ஸ் ரூல்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து கட்டாயம் பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான கேள்விகளை நம்ம பார்க்குறோம். அடுத்து சாப்டர் 2 அப்படின்னு நம்ம பேசும்போது, இந்த 2வது சாப்டர்ல நமக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் மொத்தம் 4 தான். எக்ஸ்பிளைன் இன் டீடைல் ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன். இந்த கைனமேட்டிக்ஸ் சாப்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய 12th ரொம்பவே அடித்தளமா இருக்கக்கூடிய ஒரு சாப்டர் தான் இந்த கைனமேட்டிக்ஸ். ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் சஜஸ்ட் பண்றது என்னன்னா, கைனமேட்டிக்ஸ் சாப்டரா எல்லா கான்செப்டையும் தயவு செஞ்சு படிச்சிருங்க, புரிஞ்சு படிக்கணும் அப்படின்றத நான் எப்பவுமே சொல்லுவேன். அதையும் தாண்டி நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பேசும்போது, ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன், அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலர் அண்ட் வெக்டார் ப்ராடக்ட்ஸ். இந்த ட்ரையாங்கிள் மெத்தட் வந்து 5 மார்க், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலர் ஒரு தனி 3 மார்க், அப்புறம் வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ் அது ஒரு தனி 3 மார்க் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். Derive the expression for centripetal acceleration. இது வந்து செப்பரேட்டான ஒரு 3 மார்க்ல நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கைனமேட்டிகேஷன் ஆஃப் அ கான்ஸ்டன்ட் அக்சலரேஷன். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க். இது வந்து கால்குலஸ் மெத்தட் இன்டெகிரல் யூஸ் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தென் ரைட், வி ஹவ் சால்வ்ட் எவ்ரி திங். அடுத்து 3வது சாப்டர் பேசும்போது, யூசிங் அ ஃப்ரீ பாடி டயக்ராம் ஷோ தட் இட்ஸ் ஈஸி டு புல் அண்ட், அதாவது புஷ் அண்ட் புல், எந்த விஷயம் பண்ணா ஒரு ஆப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியா மூவ் ஆகும் அப்படின்றத நமக்கு வந்து கேட்டிருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான 3 மார்க். அடுத்து வந்து மோஷன் ஆஃப் அ பிளாக் கனெக்டட் இன் ஸ்ட்ரெயிட் லைன், வெர்டிக்கல் மட்டும்தான், ஹாரிசாண்டல் வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசாண்டல் கான்செப்டை பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டன்டும் கூட. அடுத்து நியூட்டன்ஸ் 3 லாஸ் அண்ட் டிஸ்கஸ் தேர் சிக்னிஃபிகன்ஸ். இது வந்து நம்ம 3 மார்க்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு, எக்ஸ்பிளைன் த சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ் ஆஃப் த சென்ட்ரிபிட்டல் அண்ட் சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸஸ். ரொம்ப இம்பார்ட்டண்டான 3 மார்க் டிஃபரன்சியேஷன். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீட் ஃபார் பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ். பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4வது சாப்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த கன்சர்வேஷன் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ரைட், ஸோ கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்சரை நம்ம பார்க்குறோம். ஃபாலோடு பை எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக், இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் டிஃபரன்சியேஷன் 3 மார்க்ல நமக்கு வந்து கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒர்க் டன் பை அ கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள் ஃபோர்ஸ், இதுவும் 3 மார்க் தான். அரைவ்ட் தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் த பவர் அண்ட் வெலாசிட்டி, மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், 3 மார்க். அப்புறம் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலாஸ்டிக் கொலிஷன் இன் 1 டைமென்ஷன், 5 மார்க். ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் த ஒர்க் எனர்ஜி தியரம், 5 மார்க். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3 மார்க்ல இருக்கு. இந்த லாஸ்ட் 2 மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 5 மார்க் செக்ஷன்ல இருக்கு. 5வது சாப்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, மோஷன் ஆஃப் அ சிஸ்டம், அதாவது SOP அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிக்கல். அதுல வந்து இந்த பெண்டிங் ஆஃப் அ சைக்கிளிஸ்ட்
ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆன்சர் ரைட்டா. ஸோ இதை வந்து நீங்க 5 மார்க்ல நீங்க எதிர்பார்க்கலாம் அதிகமா. அப்புறம் பெண்டிங், ஸோ இதை நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க ரைட். இதுல வரக்கூடிய அது கேசஸ் ரைட், கண்டிஷன்ஸ் மாதிரி தான் இருக்கும். அடுத்து இரண்டாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் ராட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க் செக்ஷன்ல நமக்கு கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் டிஸ்க் ரைட். டிஸ்க் இந்த ரெண்டுமே ராட் அண்ட் டிஸ்க் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இதுல வந்து நமக்கு கைனடிக் எனர்ஜி ஆஃப் ரோலிங் பாடி இந்த மாதிரிலாம் நமக்கு இருக்கு, பட் அதெல்லாம் கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இது. அடுத்து 6th சாப்டர் கிராவிடேஷனுக்கா. கிராவிடேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுல இன்னும் மிச்சம் இந்த 5th சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் இதை நம்ம மறந்துட்டு பாருங்க, பேரலல் ஆக்சஸ் அண்ட் தென் பெர்பெண்டிகுலர் ஆக்சஸ் தியரம் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ரிப்பீட்டான 5 மார்க். இந்த சாப்டர் 5 கொஞ்சம் பெருசு தான், இதான் சொன்ன கைனட் எக்ஸ்பிரஷன். ஸோ இதை நமக்கு பெருசா அந்த அளவுக்கு நமக்கு கேட்பாங்கள அப்படின்னா பேப்பர் டஃப் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நம்ம அந்த ஆன்சர்ஸை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஆஸ் ஆஃப் திஸ் இஸ் இனஃப். சாப்டர் 6 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சாப்டர் 6 நமக்கு என்ன இருக்கு, நமக்கு வந்து அந்த டெப்த் இருக்கு, அதுக்கப்புறம் ஆல்டிடியூடு லேட்டிடியூடு எஸ்கேப் ஸ்பீடு அவ்வளோதான் ரைட்டா. அதாவது 5 மார்க் இதில் சொல்கிறேன் ரிப்பீட்டடாக அப்படின்னு சொல்லும்போது. அப்போ நியூட்டன் லா ஆஃப் கிராவிடேஷன் 3 மார்க்கு, எக்ஸ்பிரஷன் ஃபார் எஸ்கேப் ஸ்பீடு 5 மார்க்கு, வேரியேஷன் ஆஃப் ஜி டெப்த் 5 மார்க்கு, லேட்டிடியூடு 3 மார்க்கில் கூட கேட்பாங்க. அது பாருங்க டைம் பீரியட் ஆஃப் ஆஸ்டிலேஷன் ஆஃப் இது 3 மார்க்கு, எனர்ஜி ஆஃப் தி சேட்டலைட் 3 மார்க்கு, த வேரியேஷன் ஆஃப் ஆல்டிடியூட் 3 மார்க்கில் தான் நமக்கு வரும். இதெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், கட்டாயம் அந்த சாப்டர் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து சாப்டர் 7 அப்படின்னு பேசும்போது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி 3 மார்க்கு தான், எக்ஸ்பிரஷன் ஃபார் எலாஸ்டிக் எனர்ஜி இந்த ஸ்டோர்டு பர் யூனிட் வயர் இதுவும் நமக்கு 3 மார்க்கு தான் ரைட். வி ஆர் டாக்கிங் அபவுட் 3 மார்க். டெர்மினல் வெலாசிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்டான 3 மார்க், வேர் யூ வில் லேர்ன் அபவுட் விஸ்கஸ் ஃபோர்ஸ், பயன்சி ஃபோர்ஸ், அந்த 6πRn, அது நீட்டா ஈட்டா ஈட்டா வி அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் யூ வில் டிஸ்கஸ் அண்ட் தென் விஸ்கஸ் ஃபோர்ஸ் அஃப்கோர்ஸ். அதுக்கப்புறம் பாய்சிலஸ் ரொம்ப ரிப்பீட்டடான ஒரு 5 மார்க், இதில் தான் நமக்கு வந்து பெர்னாலி வருவார் ப்ராப்ளிஸில். ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ப்ரெஷர் இன்சைடு பபுள் இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு 3 கண்டிஷன் 3 மார்க்கில் இருக்கும் இல்லையா. ஸோ நமக்கு ஐ திங்க் 4 டைம்ஸில் வரும், எனக்கு 2 சர்ஃபேஸ் வரும்போது 4 டைம்ஸ் வரும், ஒரே ஒரு சர்ஃபேஸ் வரும்போது 2 டைம் அப்படின்னு நமக்கு வரும். சர்ஃபேஸ் டென்ஷனை ரிலேட் பண்ணி நமக்கு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் கேப்புலரி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க், பெர்னாலி சொல்லணுமா யூ நோ வெரி வெல். 1, 2, 3 அதில் மொத்தம் யா 4 இல்லை 3 5 மார்க்கு தான் இந்த சாப்டரில் இருக்கு. அடுத்து ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ், மேயர்ஸ் ரிலேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க், நியூட்டன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசோதெர்மல், ஐசோதெர்மல் ஐசோனா சேம், தெர்மல்னா ஹீட்டு, ஹீட்டு சேம் அதாவது டெம்பரேச்சர். அடியபாட்டிக்கு எனக்கு ஹீட் வெளியில போகாது உள்ளேயும் வராது அந்த கண்டிஷன்ஸ். அதுக்கப்புறம் கார்னாட் இன்ஜின். ஸோ நீங்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னா இந்த நியூட்டன்ஸ் மேயர்ஸ் அதுக்கப்புறம் இந்த கார்னாட் ஹீட் இன்ஜினுடைய எஃபிஷியன்சி இதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். யூ கேன் ஸ்கிப் எனி 1 சாப்டர் ரைட்டா. சாப்டர் 9 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பெரிய 5 மார்க் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது நமக்கு கைனடிக் இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும், இது நமக்கு 3 மார்க்ல நமக்கு வரக்கூடியது. இந்த ப்ரெஷர் எக்ஸாக்டட் இது வந்து நமக்கு 5 மார்க்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி 3 மார்க், ஏன்னா 3 டை ட்ரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த மீன் ஃப்ரீ பார்த்து நமக்கு வந்து 3 மார்க்ல தான் கேட்பாங்க. இதில் இது ஒன்று மட்டும்தான் 5 மார்க்காக இருக்கு 9th சாப்டரை பொறுத்த வரைக்கும். 10th சாப்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆசிலேஷன், அதில் வந்து பார்த்தோம்னா இந்த சிம்பிள் பெண்டிலம் 3 மார்க் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்டான 3 மார்க், இந்த லாஸ் ஆஃப் சிம்பிள் பெண்டிலம் ஃபாலோடு பை இந்த ஃபாலோடு பை நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் நமக்கு வந்து அதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி அக்சலரேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கோத்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் பெண்டிலம் லைக் அதனுடைய கண்டிஷன்ஸ் அதை தாண்டி நமக்கு பெருசாக எதுவும் கிடையாது. பட் எனர்ஜி ஆஃப் எஸ்ஹெச்எம் எனர்ஜியின் எஸ்ஹெச்எம் அப்படின்னு இருக்கும். அடுத்து இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஆசிலேஷன் இது வந்து நமக்கு 3 மார்க், எனர்ஜி வந்து 5 மார்க்கில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பெரும்பாலும் இதுதான் நமக்கு வந்து இருக்குது. 11th சாப்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரைட், வி ஆர் டாக்கிங் அபவுட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஆப்வியஸ்லி இங்கே லேப்லேஸ் கரெக்ஷன் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் 5 மார்க். நியூட்டன் வந்து தப்பாக சொல்லியிருப்பார், அதை கரெக்ட் பண்ணுறது லேப்லேஸ் வருவார். ஸோ அதை நம்ம சொல்லலாம். அடுத்து இந்த ஓவர்டன் அண்ட் டோன்,
ஆர்கன் அண்ட் க்ளோஸ்டு பைப் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான 3 மார்க் சம்டைம் நமக்கு 5 மார்க்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸினுடைய லா ரொம்ப இம்பார்ட்டண்டான 3 மார்க் ரைட், ரொம்ப இம்பார்ட்டண்டான 3 மார்க். அதுக்கப்புறம் வெலாசிட்டி ஆஃப் ட்ராவலிங் இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டயக்ராம் இருக்கும், இதில் வந்து நீங்கள் இப்படி எடுத்திருப்பீங்க. ஸோ இட்ஸ் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பட் ரொம்ப ஈஸியாக நான் அதை எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பேன். இதுவுமே நமக்கு வந்து 5 மார்க்கில் இருக்கு சரியா. ஸோ இதுதான் நமக்கு வந்து Part 1 and Part 2 இருக்கக்கூடிய ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு டேர்ம். இதை வந்து உங்களுக்கு பிக்சராக நம்முடைய வாட்ஸ்அப் அஃபீஷியல் முருகா எம்பி அகாடமி அப்படின்னு நம்முடைய அஃபிஷியல் சேனல் இருக்கு, அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.